டேட்டா டேட்டா அது உள்ளது, தரவு உள்ளது. மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது. பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும். அவ்வாறாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சி எல்லார விட அதிகமா பணம் வாங்கி இருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ல, அதுவும் கொஞ்ச வருஷமே ஆட்சியில் இருந்து. இதுதான் தகவல், ஸ்டேட் பேங்க் கொடுத்திருக்க தகவல்ல முதல்ல வெளிவந்தது இதுதான். எல்லார விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க. வருஷம் மூணே வருஷம்தான் ஆட்சியில் இருந்திருக்கேன், மூணு வருஷம் முடியல. பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தாண்டிட்டாங்க, அதான் மகத்துவம். ஆனா குற்றம் சொல்றது என்னமோ, ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் த ட்ரக் கார்ட்டலை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. போதை பொருள் தலை விரித்து ஆடுகிறது தமிழகத்தில், சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள். இந்த போதை பழக்கத்தின் காரணமாக நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைதான் அவர் கூறினார், தாய்மார்களே குழந்தைகளே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள். பாரத பிரதமர் அவர்கள் தெள்ள தெளிவாக அந்த கருத்தை கூறினார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிங் பின் தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்றாரு. பாருங்க, தமிழ்நாடு எதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, நம்பர் ஒன் போதைப் பொருள் சப்ளைல, இதுலதான் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்க திகழ்கிறது. இத்தனை பேர் எம்பியா போய் என்ன பிரயோஜனம் யோசிங்க. 2014-19 39 பேர் எம்பி, என்ன போய் பண்ணாங்க? 2019-24 அடுத்த 5 ஆண்டு 38 பேர் போறாங்க. என்ன பண்ணாங்க? வெறும் பதாகைகளை ஏந்திட்டு பார்லிமெண்ட் வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டாங்க. இதான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும், யார் பாராளுமன்றத்திற்கு சென்றால் தமிழகம் நன்மைகளை பெறும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பாரத பிரதமரின் கரங்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால் தாமரையை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண் சமுதாயம் கேட்டுக்கொள்கிறது. பெண்களை வஞ்சிக்கும் இந்த கட்சிகளை நிராகரியுங்கள். காங்கிரஸ் கட்சி என்ன கம்மியா? அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னாங்க, திராவிட கட்சியில் இருக்கிற அந்த வாரிசு அரசியல், காங்கிரஸ் என்ன கம்மியாக இருக்கு? அப்பா ராஜ்யசபா, புள்ள லோக்சபா, அப்பா லோக்சபா, புள்ள எம்எல்ஏ, அப்பா எலெக்ஷன் நிப்பாரு தோத்துருவாரு, புள்ள எம்எல்ஏ ஆவாரு, இறந்துட்டா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ. இப்படி வெறும் அப்பா புள்ள அப்பா புள்ள தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த சாமானிய மனிதர்களுக்கோ பெண்களுக்கோ அங்க இடமே கிடையாது. இதுதான் நிலைப்பாடு. அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் அதிகம் அலங்கரிக்கும் அரசியல் தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இருக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாரி சக்தி அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது அவர் கூறினார், இன்றைக்கு பெண்கள் ஆங்கிலத்தில் கூறியிருந்தார், Women are not just contribute or participate, they should be involved in the policy making, policy formulation and in leadership roles. இவ்வாறாக அவர் கூறியிருக்கிறார். அதன் தமிழாக்கம், பெண்கள் வெறும் அரசியல் பயணத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக மட்டுமே, பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது. அவர்கள் சட்டம் இயற்றும் இடத்தில், தலைவர்களாக திகழும் இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை கூறிய ஒரே தலைவர் இந்த நாட்டின் தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். எனவே நாம் அவரின் கரங்களை
உயர்த்தி பிடிக்க தமிழகத்தில் இருந்து அனைத்து தொகுதிகளும் வென்றெடுத்து பாராளுமன்றத்தை சென்றடைவோம் என்று கூறி சூழறித்து நம் பயணத்தை தொடங்குவோம் என்று கூறி மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. நன்றி, வணக்கம்.